Hi friends, welcome back to our channel. நான் இப்ப வீடியோ எடுத்து ஒரு 5-6 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பாத்தீங்கன்னா நேரமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வெயில் இங்க வந்ததாட்டு வெயில் அடிச்சதாட்டு நான் வீடியோ போட்டு வெயில்ல இருக்கதாட்டு காட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வெயிலே வரல, ஒரு 2 நாள் நல்ல வெயில் அடிச்சு. அதுக்கப்புறம் பழையது போல பனி மூட்டை மட்டையே கிடந்து வெயிலே சுத்தமா இல்லை, வெயில் ஒன்றும் உள்ளதே இல்லை. அப்ப பயங்கர குளிர் இங்க. அது காரணம் வீடியோ எடுக்கல, வீடியோ எடுக்கல எடுக்க தோணாது. நமக்கு பயங்கர குளிரானது கொண்டு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிருக்காது. இப்ப இன்னும் சிறிதாட்டு வெயில் அடிச்சுது. பயங்கர சூடொன்னும் இல்லை, வெயில் சிறிய சூடுண்டு வெயில் அடித்தேன். அப்போ நான் நினச்சேன் கொஞ்சம் நேரம் வெயில் வந்துருக்கலான்னு. அல்லாத நான் இந்த பால்கனியில் அவ்வளோ வராறில்ல, வெயில் ஒன்று வெயில் இருக்காது, ரெண்டாவது வந்து பயங்கர காற்று, தனுத்த காற்று. அப்போ நம்ம தனுத்த காற்றுல வந்துட்டு இருந்தால் தொண்டை எல்லாம் வேதனை இருக்குது, தொண்டை வேதனை சென்னை எல்லாம் வரும், அப்போ சென்னை இருமல் வரும். அது காரணம் வராறில்ல பால்கனியில். அப்போ இன்னும் வெயில் அடித்தது கொண்டு தான் சரி கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு வழி வந்தேன். வந்து பார்த்தா என செடிகளுக்கு எல்லாம் தண்ணி விட்டாத வாடை எல்லாம் இல்லை. அது வந்து தனுப்பானது கொண்டு கிளைமேட் நல்ல தனுப்பாக இருக்கிறது கொண்டு நல்லா தான் நிற்கி. ஆனால் தண்ணி வீத்தி ஒரு 4-5 நாள் ஆச்சு செடிக்கு. அப்போ இன்னும் நான் செடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடலான்னு நினைச்சேன். ஏம்மா எனக்கு வெயில் மறையுதே, நானே வெயில் கொள்ளதுக்கு வேண்டி வந்திருக்கேன். அவன் வந்து வெயில மறந்து நிற்கா. அனுக்கு எக்ஸாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவா, எக்ஸாம் பற்றி கேட்கட்டும், வாயண்டி இங்கே வர, இங்கே வர. இன்னும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருந்த அனுக்கு எக்ஸாம் எப்படி போச்சானு, நல்லா இருந்து நல்லா இருந்துன்னு தான் சொல்லுவேன்னு கேட்கும்போ. ஆனால் மார்க் வரும்போது மார்க் மட்டும் காணும். சரி இப்போ நான் ஏன்னா செடிகளை எல்லாம் காட்டுறேன், நிறைய நாள் ஆச்சு இல்லையா செடியெல்லாம் காட்டி. அப்போ அதுக்கு நான் தண்ணி விற்ற போகிறேன். உன கையை எங்கேயாவது விட்டேன் செடி, ஏன்னா செடி நான் பொதுவாக அந்த குளிர்ந்த பால்கனியில் சுத்தமாக வராறில்ல. முட்டைக்கோசு, முட்டைக்கோசு ஒன்றும் வரவே இல்லை இது வரைக்கும். முட்டைக்கோசு என்னது இல்லை, இது அழுக்க முட்டைக்கோசா இல்லை தொட்டியில் நட்டுருக்கான் இப்படி நிற்கா, இல்லை எங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்கா, ஒன்றுமே என தெரியாது. ஆனால் முட்டைக்கோசு நான் இப்போ காட்டுது எப்படி இருக்குன்னு. எனக்கு கப்பில் கொஞ்சம் வெள்ளம் அடுத்துருந்தா தண்ணி ஃபஸ்ட்டு. ஏன்னா முட்டைக்கோசு பாருங்கள் எப்படி நிற்கணும், இலையெல்லாம் இப்படி நல்லா விரிஞ்சு 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 வருது. ஆனால் முட்டைக்கோசு தான் காணக்கில்ல, இப்படி தான் வருமானு கூட எனக்கு தெரியாது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஆக்கு இந்த முட்டைக்கோசு வந்து நடுத்தது இப்படி. அப்போ இதில் வந்து இப்படி முட்டைக்கோசு விட்டு இப்படி வரல, ஆனால் இலை ஒவ்வொன்றும் விரிஞ்சு 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 இப்படி வருது. ஒருவேளை இனி இதெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு தான் முட்டைக்கோசு வருமானு தெரியாது. அது போய்ட்டு இங்கே கிளைமேட் பயங்கர தனுப்பா, அது காரணம் எப்படி நிற்குமோ என்ன தெரியாது. இதுக்கு உள்ள வந்து குட்டியா இருக்கு, ஆனா எல்லா இலையும் விரிஞ்சு 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 வந்துட்டே இருக்கு. இங்க பாருங்க செடிக்கு தண்ணி எப்படி வித்துதான்னு, அதுக்கு மூட்டுல வித்தாத இந்த இலையில இலையிலுடைய தண்ணி வித்துதது. இந்த செல்ப வச்சு கேட்காத பிள்ளைய குறைய எண்ணம் இருக்கும் சில வீட்டுல. இது அப்ப நான் இப்ப முட்டைக்கோசு கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. அனுக்கிட்ட புடுங்கி வாங்கி விட்டேன். அனுதர் பாக்ஸ்ல எல்லாம் தண்ணி விட்டா, இதுலதான் நாங்க இருக்குறது கொஞ்சம் வெயில் கொள்ளலாம். சரி அடுத்து நான் கட்டுறேன். இது நித்திய கல்யாணி, இது மாசங்களோளம் ஆச்சு அப்படி இன்னைக்கு. அடுத்து நான் தொட்டியில ஒரு ஸ்டெப்பு பாலக்கு நான் கட் பண்ண வீடியோலாம் காட்டினேன் இல்லை, இப்போ ரெண்டாவது நான் பாலக்கு விட்டுருக்கேன். பாலக்கு இப்போ குறுத்து வந்ததா, சிறுதாட்டு குறுத்து வந்திருக்கு. இனி இது பெருசாக அம்மா காட்டலாம். அடுத்து இதுலேயும் பாலக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுப்பேன், எனக்கு அவ்வளோ தண்ணி தேவையில்லை, ரொம்ப குளிரானுண்டு செடிக்கு போலும் தண்ணி வேண்டாம். அடுத்து நான் இந்த மூணு தொட்டிலையும் பாலக்கு தான், இதெல்லாம் பாலக்கு பெருசாக காட்டுறேன். அடுத்து ஒரு முட்டைக்கோசு வருங்க. இது ஏன்னா முட்டைக்கோசு எல்லாமே இலை இப்படி விரிஞ்சு தான் வருது. நீ இப்படி தான் முட்டைக்கோசுக்கு இந்த வெரைட்டியாக என்ன எனக்கு தெரியாது. சரி நீ நிற்கட்டு, நல்லா நிற்கிறது கொண்டு ஒன்றும் பண்ணாத விட்டுருக்கான். இன்னொரு முட்டைக்கோசு வருங்க. எல்லாமே அப்படி தான் நிற்குப்பா, பண்றது இங்க ஒண்ணு நிக்கி. இது கோசு வருமானு கூட என்ன தெரியாது, வராதுன்னு தான் தோணுது. தண்ணி எடுத்துடா பிடி. அப்புறம் இது நம்மள மணி பிளான்ட், மணி பிளான்ட் இங்க பாருங்க மேல இலை அப்படி பெருசா ஒண்ணும் வரல. இதுக்கு மூட்டில் தான் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுக்கணும் எனக்கு, ஸ்ப்ரே பண்ண இங்கே துணி எல்லாம் தான் காய போட்டிருக்கா, அதில் எதுவும் தண்ணி ஆகும். அப்போ கொஞ்சம் மூட்டில் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுக்கலாம். இன்னொன்று காட்டுறேன், இன்னொரு முட்டைக்கோசுக்கு இதான் நிற்கல, இதுவும் எல்லாம் விரிஞ்சு தான் வருது, இப்படி கோசு ஆட்டணும் வரல. ஆனால் இதுக்கு மூட்டில் இன்னொன்று நிற்கி நான் காட்டுறேன்.
இந்த முட்டைக்கொசு கீழே வந்து கேரட்டுக்கு செடி போல இருக்கு. நாங்க நட்டதில்லை, இது தனியா வந்தது. ஆனா கேரட்டுக்கு எல்லாம் போல நிக்கு, அது அப்படி நிக்கிறது தனியா வந்தது. இதுல அனு ஒரு செடி நட்டிருக்க, மேரிகோல்டு, அதுக்கு சிறுதாட்டு குறுத்து நிக்கு. நான் பெருசா காட்டுதான், அதுதானு தெரியாது. இன்னும் அதான் புல்லானு கூட தெரியாது, கன்ஃபார்ம் ஆன தெரியுது. அதுதான் என்ன மேரிகோல்டுக்கு பார்க்கலாம். இதான் அடுத்து இந்த தொட்டில இருந்து வெந்தயக்கீரை ஒரு ஸ்டெப்பு. எனக்கு பெருசானப்ப குரங்கு எல்லாம் பிச்சு பிடுங்கி எல்லாம் பண்ணுச்சு. அப்போ சாப்பிடவும் முடியலை, கட் பண்ண முடியலை. அப்போ இல்லை நீ கேமரா எப்படி அடி, நான் கேமரா பிடிச்சி பிடிச்சுன்னு வரதில்லை. அப்போ நான் மர ஸ்டெப்பு மீண்டும் வெந்தய செடி வெந்தயத்தை நட்டு விட்டுருக்கேன். இதை நல்லா கொழு கொழுன்னு வருது. நெக்ஸ்ட் தொட்டியில் வந்து நம்மளை பாலக்கு, பாலக்கு நிறைய தொட்டியில் நான் நட்டு விட்டுருக்கேன். அடுத்ததில் வந்து வெந்தயக்கீரை. அடுத்து வந்து நிற்கிறது மல்லி இலை. மல்லி இலையும் நல்ல கொழுகொழுன்னு வருது. ஆனால் குளிர் ஆனது கொண்டு கொஞ்சம் ஸ்லோவாக வளருது. ரெண்டு தொட்டிலும் நல்ல மல்லி இலை வந்து நின்றுருக்கு. அடுத்து இங்கே நித்திய கல்யாணி மணி பிளான்ட் எல்லாம் இருக்கு. இவ்வளோ தான் இனி அந்த பால்கனியில் நிற்கி தண்ணி விட்டலாம். நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பால்கனி. அந்த பால்கனியில் போய் கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களாக இருக்காங்க. ஏன்னா செடியெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ அந்த செடிக்கும் கொஞ்சம் தண்ணி விடலான்னு நினச்சேன். ஏன்னா ஹேரில் எப்படி இருந்தது நான் பார்க்கவே இல்லை. தொப்பி வச்சுருந்தேனே, அப்போ வீடியோக்கு வேண்டி தொப்பி நான் இப்படி உருவி வச்சுருந்தேன், வீடியோ பண்ணேன். அப்போ அந்த தொப்பி வச்சது காரணம் முடியெல்லாம் இப்படி கிடக்கு. சரி, நமக்கு அந்த பால்கனி போல. இந்த பால்கனியை எத்தனை நாள் கழிஞ்சு இன்னும் தான் ஓப்பன் பண்ணவே போகிறேன். இதுதான் அந்த செடிகள். இங்கே பாருங்க, மண்ணே உணங்கி போயிருக்கு, தண்ணி விட்டாத. ஆனால் இது வந்து இன்டோர் பிளான்ட் இருந்து கொண்டு குழப்பாது, கொஞ்சம் தண்ணி போதும். இது வந்து மணி பிளான்ட்டு தண்ணியில் விட்டு விட்டுருக்கோம் ஆல்ரெடி. இது வந்து நம்மளை கேட்டஸ் கேட்டஸ் மண்ணெல்லாம் உணங்கியே இருக்குது. ஆனால் இது தண்ணி அவ்வளோ வேண்டாம், தண்ணி இல்லாதவங்க தான் நல்லா வர மாதிரி எனக்கு தோணுது. இங்கே ஒன்று இருக்குது சக்குலண்ட், இதுக்கு பேர். அதுக்கும் தண்ணி தேவையில்லை, தண்ணி இல்லை இங்கே சூப்பராக வருது செடி. இன்னொன்று நம்மள மணி பிளான்ட்டு, ஐயோ ஐயோ, இதுக்கெல்லாம் தண்ணியை நான் விட்டு காலை மறந்துடும். அப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செடிகள். இன்னொரு பால்கனி உண்டு, அதில் அலோவரா தான் நிற்கு. அதுக்கு தண்ணி நாங்கள் சிலப்போ இடக்கே விட்டு கொடுக்கா, அலோவராக்கும் தண்ணி தேவையில்லை அவ்வளோவாட்டு. அப்போ இன்னும் இவ்வளோ தான் என்ன வீடியோ. இது போல் வெயிலக்க வேறு என்ன இல்லை, வெயில் எல்லாம் உண்டங்கி வீடியோ எடுக்க வேறு நமக்கு ஒரு இது தோணும். வெயிலக்க வந்துருந்து மற்றது மூடியும் கொண்டு எப்பவும் இருக்குமோ வீடியோ எட தோணும். அப்போ இந்த வீடியோ எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டா எல்லோரும் சேனல் சப்போர்ட் ஆகிங்க, லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் தண்ணி விட்டேன், நீ விடாத. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.